எப்பவும் பாக்குற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் இருக்கிற ஒரு மூவி தான் பார்க்க போறோம். இதுல சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரி, லவ்னு சொல்லி எல்லாமே கலந்துருக்கும். இது கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவி தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவியோட நேம் எட்ஜ் ஆஃப் தி கார்டன், 2011 ரிலீஸ் ஆனது. சோ இது உங்க எம்எக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போகலாம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங்ல நம்ம படத்துடைய ஹீரோவான பிரையனை தான் காட்டுறாங்க. அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மில்லியனர். அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. அவர் நினைச்சா என்ன வேணாலும் வாங்கலாம். ஒரு பெரிய எம்என்சில தான், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனில தான் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல அவர் இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இப்ப அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவர் தனியா தான் இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆபீஸ்ல அவருக்கு தர ஒர்க்க முடிக்கணும். அவருடைய டெய்லி லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பிரஷர்னு சொல்லி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். சோ இதுதான் இவர் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தாண்டி அவர் லைஃப்ல வெளியே வந்ததே கிடையாது. அவருக்கு ரீசெண்டா தான் எங்கேஜ்மெண்ட் வேற ஆயிருக்கு. நம்ம ஹீரோ கூட எங்கேஜ்மெண்ட் பண்ண அந்த லேடியோட நேம் ஜூலி. இவங்க மீட் பண்ணி பேசியே கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா எங்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஜூலி நம்ம ஹீரோ கிட்ட சரியா பேசுறது இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பிசினஸ் மீட்டிங் இருந்ததுனால நம்ம ஹீரோ எங்கேஜ்மெண்ட்ல இருந்தே சீக்கிரமா போயிட்டாரு. இந்த விஷயம் ஜூலிக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல போர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ வழக்கம் போல நம்ம ஹீரோ பிரையன் ஆபீஸ்க்கு போறாரு. அங்க அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்றாங்க. இப்ப இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சிட்டில. சிட்டி விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல போயிட்டு கொஞ்ச நாள் அங்க இவர் தங்கி இருந்து இவருக்கு தந்திருக்கிற அசைன்மெண்ட்டை இவர் டீமோடு சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு முத முறையா போறாரு. அங்க இவர் நினைச்ச மாதிரி ஹோட்டல்ஸ், ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ அதனால நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. நம்ம லைஃப்ல எப்பவும் நம்ம அந்த பிரஷர் ஸ்ட்ரெஸ் கூட தான் போயிட்டு இருக்கோம். ஒரு சேஞ்சுக்காக ஒரு வீட்டையும் நம்ம லீஸுக்கு எடுத்துடலாம். அந்த வீட்டுல நம்ம தனியா இருக்கலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோ ஒரு ஆளுகிட்ட சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஆளு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்கிட்ட சொல்லி இருந்த மாதிரியே கொஞ்சம் கம்மியான ரேட்ல நான் ஒரு வீடு ரெடி பண்ணிருக்கேன். அந்த வீடு ரொம்பவே பசுமையா இருக்கும், உங்களுக்கு அந்த வீட்டை கண்டிப்பா பிடிக்கும் சொல்லி அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாட்கள் தங்குறதுக்காகவே அந்த வீட்டை லீஸ்ல எடுக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பணம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வீட்டுல ஸ்டே பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்ப இந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அப்ப மறுபடியும் அவருடைய ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிதான் இந்த வீட்டை இப்ப நம்ம ஹீரோ லீஸ்ல எடுத்திருக்காரு. சோ ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. அந்த வீடு பார்க்க பழசா இருந்தாலும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஏத்த இடமா நம்ம ஹீரோக்கு தெரியுது. சோ அவர் உள்ள போய் சுத்தி பாக்குறாரு. நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்த அந்த ஆளுகிட்டயும் இந்த வீட்டை கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரும் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் இருக்கும். அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இங்க யாருமே இல்ல, இந்த வீடு சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற எல்லா ரூமையும் போய் பாக்குறாரு. அந்த இடத்துல சில பழைய பொருட்களும் ஒரு கண்ணுல மாட்டுது. காலியா இருக்கிற ஒரு ஜாரு, அப்புறம் சில திங்ஸ். சோ இது எல்லாத்தையுமே அவர் பாத்துட்டு அந்த வயசான ஆளுகிட்ட போயிட்டு, எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நாளைக்கு இந்த வீட்டுடைய ஓனரை நம்ம மீட் பண்ணலாம், நான் கண்டிப்பா இந்த வீட்டை லீஸுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த வீட்டுடைய ஓனரும் அவருடைய ஃப்ரெண்டும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு. இந்த வீட்டை நம்ம ஹீரோ கிட்ட லீஸ்ல விடுறதுக்கு அந்த ஓனருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா அந்த வீட்டை வேற யாரும் லீஸு கூட எடுக்கல, அதே மாதிரி வாங்கவும் இல்ல. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி லீஸ்ல தந்த அப்புறம் அந்த ரெண்டு பேரும் ஒரு வழியா நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. எதனாலதான் அந்த வீட்டை சுத்தியும் பேயோட நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பேசுவாங்க. அதனாலதான் இத்தனை வருஷமா அந்த வீடு விற்கப்படாமலே இருந்திருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுல கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு சொல்லி இப்ப அவர் லீஸுக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருக்கிற பழைய ரேடியோ ஆன் பண்ணி பாட்டை பிளே பண்ணிட்டு இருக்காரு. அது பிளே ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா திடீர்னு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா சேனல் சேஞ்ச் ஆகி ஏதோ ஓல்டு சாங் எல்லாம் பிளே ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியல, அது ஏதாவது ரேடியோட ஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இவர் இருக்கும்போது அந்த வீட்டுல சில வினோதமான விஷயம்லாம் நடக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ரூம்ல இருக்கிற கதவுலாம் தன்னால சாத்திக்கிற மாதிரி, யாரோ இவர் கூடவே அங்க இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பேய் பிசாசம் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. எப்பவும் போல அவர் ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே நின்று பாத்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு மாடியில் இருக்கக்கூடிய ரூம்ல அந்த விண்டோ வழியா யாரோ லேடி இவங்களை பாக்குற மாதிரி அவருக்கு தெரியுது. சோ இவரு வீட்டுக்குள்ள போயிட்டு மேல போய் அந்த உருவம் தெரிஞ்ச அந்த ரூம்ல தேடுறாரு. ஆனா அந்த இடத்துல இவரால யாரையுமே பார்க்க முடியல. அந்த வீட்டுல ரொம்பவே வித்தியாசமான விஷயம்லாம் நடக்கிறது இவருக்கு தெரிய வருது. நேத்து காலியா இருந்த அந்த பூத்தொட்டி, அந்த பூத்தொட்டில இப்ப யாரோ பிளவர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒருவேளை இது வேற யாரோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சோ அப்படிதான் ஒரு நாள் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிச்சன்ல இருக்கிற சிங்க்ல ப்ராப்ளமா இருக்குன்னு அதை கைட்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவர் கைக்கு ஒரு பொருள் கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தா ஒரு லேடி கழுத்துல போடுற ஒரு செயின் அவருக்கு கிடைக்குது. அதுல ஹார்ட் டாலர் போட்டிருக்கு, அதே மாதிரி அதுல ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த டாலர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் திடீர்னு வெளியே யாரோ கார்டன்ல நின்னுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குது. இவர் விண்டோ வழியா பாக்கும்போது ஏதோ ஒரு லேடி அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவங்களும் ஏதோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கிட்ட போயிட்டு, நீங்க யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. ஆமா, நான் என்னுடைய ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கிற செயினை தான் தொலைச்சிட்டேன், அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர் வச்சிருக்கிற அந்த செயின் எடுத்து காட்டுறாரு. ஆமா, இதேதான், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த லேடி அதை வாங்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த லேடியால அந்த செயினை டச் பண்ணவே முடியல. இதை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஒரு பேய்கிட்டியா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடுறாங்க. நேரா நம்ம ஹீரோடைய வீட்டுக்குள்ளாரதான் போறாங்க. சோ உள்ள போயிட்டு அவங்க டோரை லாக் பண்ணிடுறாங்க.
இப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவருடைய நேம் தாமஸ். அவர் கேக்குறாரு, என்னாச்சு உன்னுடைய லக்கி செயினை தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருந்தியே, அதை கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேய பார்த்தேன், அவன் நார்மலா மனுஷன் மாதிரி தான் பேசிட்டு இருந்தான், அவனை நான் டச் பண்ண போகும்போது என்னால டச் பண்ணவே முடியல, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் ஹியூமன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எப்படி நம்ம ஹீரோவை பார்த்து அந்த லேடி பயந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த லேடி பேயா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து அவருடைய வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பாங்க. அவரும் அந்த லேடியை ஃபாலோ பண்ணி இவருடைய வீட்டுக்குள்ளே போறாரு. கதவு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை உண்மையா இந்த ஆவி பேயெல்லாம் ஏதாவது இருக்கா, யாராவது நம்மளை ஏமாத்தி விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி ரொம்ப குழப்பிக்காம நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் எப்பயும் போற மாதிரி ஆஃபீஸ்க்கு போறாரு. அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. நைட் டைம் ஆகுது. நேற்று அவர் அந்த லேடியை பார்த்த அதே இடத்துல அந்த கார்டன்ல அவங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க கிட்டே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னுடைய நேம் நோரா, எனக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு, என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் தாமஸ், நாங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல தான் இருக்கோம் சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற அந்த வீட்டை சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இது கேட்ட அப்புறம் ஒன்னும் புரியல, ஏன்னா இப்ப அந்த வீட்டை நம்ம ஹீரோ தான் லீஸுக்கு வாங்கியிருக்காரு. நோரா கிட்ட இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிட்டே இருக்காரு. ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் என்னோட சீனை நான் தொலைச்சிட்டேன், நான் நேத்து வந்து தேடினேன் கிடைக்கல, இன்னைக்கும் அதை தேடி பார்த்தேன், சோ அப்பதான் நான் உன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், உன் கையில எப்படி என்னோட செயின் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எப்படி அது என்னால உன்கிட்ட இருந்து வாங்க முடியாம போகுதுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நோரா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பிரைனும் நோரா கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது உனக்கு இங்க பக்கத்துல வேற என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு நிறைய பூச்செடி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இங்க நீ சொல்ற மாதிரி பூச்செடி எல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த இடத்தையும் இந்த கார்டன் நீ சரியா மெயின்டைன் பண்ணாம இந்த இடத்துல நிறைய செடி கொடி தான் வளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நோராவுடைய டிரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் பாத்துட்டு, நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன்னோட செயினை தொலைச்சேன்னு சொல்ற, ஆனா இந்த செயினை நான் ரொம்பவே துருப்பிடிச்ச நிலைமையில தான் எடுத்தேன், ரெண்டு நாள்ல எப்படி ஒரு பொருள் அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிச்சிரும், அதே மாதிரி இப்ப எனக்கு பக்கத்துல நிறைய செடி கொடி தான் வளர்ந்துருக்கு, ஆனா நீ இதை பார்த்து பூச்செடி மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, இது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அப்பதான் நோரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது 1960 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ, இப்ப நான் இருக்கிற வருஷம் 2010, நம்ம ரெண்டு பேருக்கும் 50 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு, எப்படி நம்மளால ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் நோரா அவங்களுடைய செயினை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த செயின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பாட்டி எனக்காக தந்தது, அது என்னுடைய லக்கி செயின், அந்த செயின் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சால அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லுவாங்க. நான் அதை இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா என்னால யாருமே அப்படி கண்டுபிடிக்க முடியல, எனக்கு இப்ப தாமஸ் என்ற ஆள் கூட தான் மேரேஜ் ஆயிருக்கு, அவன் கூட நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்ல, என்ன அவன் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத நம்பவே முடியல. அந்த செயின் நம்ம கையில கிடைச்சதுனாலதான் இப்ப நோராவை நம்மளால பாக்க முடியுதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஆனா நோராக்கும் நம்ம ஹீரோ பிரையன்கோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அடிக்கடி அந்த கார்டன்லயும் ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுவாங்க, அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா வழக்கமா இவங்களால எப்பவுமே அந்த மாதிரி இடத்துல மீட் பண்ணிக்க முடியாது. அதுக்காக நோரா அவங்க என்ன நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த பேப்பர்ல எழுதி ஒரு பாக்ஸ்ல ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அவர் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நோரா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் அந்த லெட்டர்ல படிச்சிருவாரு. சோ இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம ஹீரோவும் அவருடைய ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி டெய்லி மீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அப்பதான் நோரா அவருக்காக எழுதி இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு வீட்டுல அவரால் படிக்க முடியும். நோரா எழுதுன அந்த லெட்டர்ஸ்ல இருந்து அவர் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. தாமஸ் ஒரு ரொம்பவே மோசமான ஆளு, நோராவுக்கு அவன் லைஃப்ல சுதந்திரமே கொடுக்க மாட்டான், வீட்டுலயே அடைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். தாமஸ பொறுத்த வரைக்கும் நோரா வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவனை மீறி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, அதிகமா சந்தேகப்படுவான், எப்பவுமே கோவமா பேசிட்டு இருப்பான். இப்படிலாம் நோரா எழுதின லெட்டர் மூலியமா நம்ம ஹீரோவுக்கு நோரா எவ்வளவு கஷ்டப்படுறா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தாமஸ் தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோட லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது வேற யார்கிட்டயும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஹீரோக்கே தெரியும். அதனால இந்த வீட்டுல நடக்கிற எந்த விஷயத்தையுமே நம்ம ஹீரோ வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்றது இல்ல. ஆனா நம்ம ஹீரோ பிரைன் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நான் இருக்கிற அந்த வீட்டுல ஒரு லேடியும் ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க, அவங்கள பத்தின டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அந்த லேடியும் நான் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா கலெக்ட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ பிரைனுக்கு ஆபீஸ் ஒர்க் டென்ஷன் சொல்லி நிறைய இருந்தது, ஆனா இப்ப அவருடைய லைஃப்ல அவர் கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்றாரு. அது லவ்னு கிடையாது, அவருடைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக அவர் கூடவே ஒரு ஆள் இருக்காங்க. அவர் ரொம்பவே நார்மல் ஆயிடுறாரு. எப்பவுமே அவர் வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே கலைஞ்சு போய் தான் இருக்கும், ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அவர் வீட்டுல இருக்கிற எல்லா ரூம்லயுமே அவர் நிறைய பிளவர்ஸ் வைக்கிறாரு, ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. சோ இப்படி அவங்க நாட்கள் எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது, நோரா தான் எழுதி வச்சிருக்காங்க. 1960 இருக்கிற நோராக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி லைனா எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு தொடர்ந்து தலைவலி இருக்கு, ஜாயிண்ட் பெயின், அப்புறம் சில அலர்ஜிஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதனால இப்ப என்னால உன்னை வந்து மீட் பண்ணவும் முடியாது, இதுக்கப்புறம் என்னால உனக்கு லெட்டர் எழுத முடியாது, நான் இப்ப பெட் ரெஸ்ட்லயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்த அவங்க தெரியப்படுத்திடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ வீடியோ கால்ல நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்றாரு.
அவர் ஒரு டாக்டர், அவருடைய நேம் சாம். இப்ப நோரா நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே சாம் கிட்ட இவர் சொன்ன அப்புறம், இது இப்பெல்லாம் ஒரு காமனான டிசீஸ் தான், இதுக்கு பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, சில விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் நோரா லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிற அந்த இடத்துல அந்த மெடிக்கல் திங்ஸ் பத்தின எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு லெட்டர்ல அங்க எழுதி வச்சிடறாரு. அந்த லெட்டர் நோராவோட கைக்கும் கிடைச்சிருது. அவங்க நேராக எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட தந்துட்டு, இந்த டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, எனக்கு கண்டிப்பா உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர், நீங்க லிஸ்ட்ல எழுதியிருக்கிற எல்லா மெடிசன்ஸும் நம்ம ஊருக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கு, அதனால இது யூஸ் பண்ணா சைட் எஃபெக்ட்ஸ் வருமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு எழுதி தந்தான், அவன் ஒரு டாக்டர் தான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ரொம்ப நாட்கள் ஆகுது, நோரா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு எந்த லெட்டருமே வர்றதில்ல. அவர் வழக்கம் போல அவர் ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த லெட்டர் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா எப்பவுமே அவருக்கு அந்த லெட்டர்ஸ் கிடைக்கிறது இல்ல. நோராவுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து உடம்பு சரியாச்சா, இப்ப அவன் நல்லா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு நாள் கார்டன்ல நின்று இருக்கும் போது அங்க நோரா இருக்காங்க அப்படின்றத பாக்குறாரு. உனக்கு என்னாச்சு, ரொம்ப நாளா உன்னுடைய லெட்டர்ஸ் எதுவுமே வரல, நீ நான் சொன்ன அந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. இது கேட்ட உடனே நோராவும், நீ சொன்னது கரெக்ட் தான், நீ சொன்ன எல்லா மெடிசன்ஸும் நான் எடுத்தேன், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இப்ப நான் நார்மலா ஃபீல் பண்றேன், உடம்பு சரியில்லாததுனால தான் என்னால உன்ன சரியா பார்க்க முடியல, உனக்காக லெட்டர்ஸும் எழுத முடியல, அதுக்காக தான் உன்னை இன்னைக்கு நான் நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நோரா பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த கார்டன்ல உட்காந்து எல்லா விஷயத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. தாமஸ் வர வர ரொம்பவே மோசமா மாறிட்டு வர்றாரு, நான் பண்ணாத தப்புக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுறாரு, யாராவது அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாலும் என்ன அவர் ரொம்பவே தப்பா சந்தேகப்படுறாரு. இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு கிடைச்ச ஒரே ஆறுதலான விஷயம் உங்ககிட்ட நான் பேசுறதுதான், இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா எங்க பாட்டியோடைய அந்த லக்கி செயின்ல இருந்துதான் இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு, அந்த செயினை நீ டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் நான் உன்னை மீட் பண்ணேன், இப்ப நம்ம ரெண்டு பேருமே இதே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீ கையில வச்சிருக்கிற அந்த செயின்னாலதான் 1960ல இருக்கிற நானும் 2010ல இருக்கிற நீயும் ஒரே இடத்துல ஒன்னா பேசிட்டு இருக்கோம். சோ இந்த முதல்ல இவங்க எல்லாமே பேசுறாங்க. சோ இதே மாதிரி இவங்க நாட்கள் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப நம்ம இருக்கிறது 2010ல, இப்ப நோரா உயிரோட தான் இருக்கணும். சோ அதனால என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி ஆபீஸ்ல நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த வீட்டுல இருந்தவங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, எனக்காக அதை நீ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுன்னு கேட்டிருப்பாரு. அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு நோராவுடைய அட்ரஸ் போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவர் நினைச்ச மாதிரியே நோராவுடைய ஹஸ்பண்ட் அதாவது தாமஸ் அவர் இருக்கிற இடம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவரை போய் மீட் பண்ணி நம்ம ஹீரோ பிரைன் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க நேம் தாமஸ் தானே, உங்களுடைய ஒய்ஃப் தானே நோரா, அவங்க இப்ப உயிரோட இருக்காங்களா, அவங்களை நான் கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும் போது தாமஸ் ரொம்பவே ஹார்ஷா, நீ எதுக்காக நோராவை மீட் பண்ணணும், அவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா, நீ நோராவை தேடிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. இப்படி எல்லாம் நடந்த அப்புறம் நம்ம ஹீரோ பிரைனுக்கு தெளிவா புரியுது, எத்தனை வருஷம் ஆனாலும் தாமஸ் மாற போறதே இல்ல, நோரா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி எதனால அவ இறந்திருப்பா அப்படின்ற விஷயத்தையும் அவருடைய ஆபீஸ்ல அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ்ல நோரான்னு ஒரு லேடியா உங்களுடைய ரூம்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப தாமஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நியூஸ்ல எப்படி போட்டிருக்காங்க, ஆனா ஊர்ல இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது நோராவா அவனுடைய ஹஸ்பண்ட் தாமஸே ரூம்ல லாக் பண்ணி எரிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எது நம்பர்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிரைன் கிட்ட அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், அவங்களுடைய நேம் ஜூலி. அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உன் மேல ரொம்பவே கோமா இருந்தேன், என்கேஜ்மெண்ட்ல நீ வேணும்னு என்ன விட்டுட்டு போயிட்ட, இனிமே அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நான் இன்னைக்கு உன் கூட உன்னுடைய வீட்டுல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ பிரைனுக்கு ஜூலி அவருடைய வீட்டுல தங்க விட கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி ஒருவேளை இப்ப ஜூலி இவருடைய வீட்டுல தங்கினா நோராவை இந்த ஜூலி பாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனாலும் ஜூலி நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவருடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த வீட்டுல இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உன் கூட வேற யாராவது தங்கி இருக்காங்களா, நீ உன்னுடைய ரூமை இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டேன், கண்டிப்பா வேற யாரோ தான் இருக்காங்க, இந்த பிளவர் ஜார்ஸ் இந்த எல்லா திங்ஸுமே பார்த்த அப்புறம் ஜூலிக்கு தெளிவா புரியுது பிரைனோட லைஃப்ல ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்ப ஜூலியும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பிரைன் மறுபடியும் அந்த கார்டனுக்கு போறாரு. அந்த இடத்துல நோரா உட்காந்துட்டு இருக்காங்க. நோரா கிட்ட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றதை கேளு, உங்க வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அதனால நீனும் தாமஸும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. எதனாலனா தாமஸ் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட பண்ணிருக்காருன்னு சொல்லி எந்த ப்ரூஃபுமே கிடையாது, அவருக்கு தேவை அவர் நோராவை சேஃபா காப்பாத்தணும். சோ இப்படிலாம் அவங்க ரெண்டு பேருமே இங்க பேசிட்டு இருக்கும் போது 2010ல இருக்கிற நம்ம ஹீரோ பிரைனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஜூலி அவர் வச்சிருந்த எல்லா லெட்டர்ஸுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பாக்ஸ்ல அவர் போட்டு வச்சிருந்த அந்த செயினும் அவங்க கைக்கு கிடைக்குது. நம்ம ஹீரோ பிரைன் சொன்னது கேட்டு நோராவும் அந்த வீட்டுல இருந்து கிளம்பலான்னு சொல்லி
எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தாமஸ் கிட்ட அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம, உனக்கு இந்த மாதிரி இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு யார் சொன்னா? அந்த மாதிரிலாம் இங்க நடக்கவே நடக்காது. நீ எனக்கு தெரியாம யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க, எனக்கு எல்லா விஷயத்தையும் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப நோரா உடம்பு முடியாம பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த டாக்டரும் தாமஸும் பேசிக்கிறத காட்டுறாங்க. அந்த டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்க ஒய்ஃப் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவரு தந்த அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாம உங்க ஒய்ஃப் வேற யார்கிட்டயும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் உன்ன பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டுட்டேன், இனிமே நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமஸ் நோராவை அந்த ரூம்ல போட்டு லாக் பண்றாரு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு நோரா எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா தாமஸ் எந்த விஷயத்தையுமே கேக்குற மாதிரியே இல்ல. சோ இப்ப அப்படியே ஜூலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிராயனும் நோராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிட்ட எல்லா லெட்டர்ஸுமே அவங்க படிச்சிடறாங்க. அவங்களுக்கு கையில கிடைச்ச அந்த ஹார்ட் டாலர் போட்டிருக்கிற அந்த செயினை தெரியாதனமா அந்த பக்கத்துல இருக்கிற சிம்னில போட்டுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. இப்ப 1960ல இருக்கிற நோராவை காட்டுறாங்க. அவங்க ரூமுக்கு கீழே இருக்கிற அந்த சிம்னி எரிய ஆரம்பிக்குது. அங்கிருந்து பயங்கரமா புகை வந்ததுனால அவங்க மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம்லாம் 2010ல இருக்கிற நம்ம ஹீரோ பிரைனுக்கு தெரியாது. அவர் நோராவை நினைச்சிட்டு அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய கார்டன்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நோரா கத்துற சத்தம் இவரு கேக்குது. இவரு வேகமா போயிட்டு இவருடைய வீட்டு டோர் ஓபன் பண்றாரு. ஆனா இப்ப 1960ல இருக்கிற நோராவுடைய வீட்டுக்கு இவர் போயிடுறாரு. அது எதனாலனா நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என்னுடைய அந்த லக்கி செயின் தான் அப்படின்னு சொல்லி நோரா சொல்லியிருப்பாங்க. அந்த லக்கி செயின் இப்ப நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ 1960ல இருக்கிற நோரா வீட்டுக்கு போன உடனே தாமஸ் யாரு எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. நீங்க தானே தாமஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்ட உடனே ஆமான்னு அவர் சொல்லிடுறாரு. அவர் கன்ஃபார்ம் ஆயிடுது. சோ வந்த கோவத்துக்கு தாமஸ் அதே இடத்துல அடிச்சுட்டு தாமஸ் கிட்ட இருந்து கீ செயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நோராவை லாக் பண்ணிருக்கிற அந்த ரூமுடைய டோரை நம்ம ஹீரோ ஓபன் பண்ணிட்டு நோராவை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனா தாமஸ் இவங்க ரெண்டு பேருமே ஷூட் பண்றதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல, நோரா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடு ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிரும், அதனால நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து சேஃபா தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இவருக்கு பக்கத்துல இருந்த நோராவும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல 1960ல இருந்த எல்லா பொருளுமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோக்கு அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க நோரா நம்ம ஹீரோக்காக எழுதியிருந்த எல்லா லெட்டர்ஸுமே அவங்க எரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கை தவறி அந்த ஹார்ட் டாலர் போட்டிருந்த அந்த செயினியும் அவங்க நெருப்புல போட்டுட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் கொலாப்ஸ் ஆகி நம்ம ஹீரோ இப்ப 1960க்கு போயிட்டு அவங்களை காப்பாத்தலான்ற நேரத்துல அந்த செயின் கொஞ்சம் எரிஞ்சிட்டதுனால அதுல இருக்கக்கூடிய சில மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் போயிட்ட மாதிரி மறுபடியும் 2010 வந்துட்டாரு. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஜூலி கிட்ட நம்ம ஹீரோ எவ்வளவு போராடி பேசி பாக்குறாரு. ஆனா அவங்க எந்த விஷயத்தையும் கேட்காம, நீ எழுதி வச்சிருந்த எல்லா லெட்டர்ஸுமே நான் படிச்சுட்டேன், உனக்கு என் கூட வாழ பிடிக்கல, நீ நோரான்ற அந்த பொண்ணதான் லவ் பண்ற, நான் உன்ன இங்கேயே பிரேக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை விட்டுட்டு போயிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் என்ன சுத்தி இவ்வளவு நேரம் என்ன நடந்ததுன்னு சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல, உன்கிட்ட நான் என்ன விஷயம் சொன்னாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. நம்ம கடைசி நேரத்துல நோராவை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணோம், இப்ப அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பாக்கலான்னு சொல்லி நோராவை பத்தி கலெக்ட் பண்ணிருந்த அந்த டீடைல்ஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல முன்னாடி தாமஸோட அட்ரஸ் தான் போட்டிருந்தது. ஆனா இப்ப நோராவுடைய நேம் போட்டு அவங்களுடைய அட்ரஸ் இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இப்ப நம்ம ஹீரோ லாஸ்டா போய் 1960ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நோராவை காப்பாத்திட்டாரு, இப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி நோராவுடைய அட்ரஸ்க்கு அவங்களை மீட் பண்ணலாம்னு சொல்லி போறாரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே நோரா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப கண்டிப்பா 60-70 வயசு இருக்கும். அவங்க அவங்களுடைய லைஃப் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வந்துருது, நீ பிரைன் தானே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை பத்தி என்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், யாருமே உன்னை பத்தின விஷயத்தை நம்பவே இல்ல, நீ கண்டிப்பா என்ன பாக்க வருவனு எனக்கு தெரியும், அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம தாமஸ் அங்கே இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டரை நான் மீட் பண்ணேன், அவரு தான் மேரேஜ் பண்ண, இப்ப நாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், நீ என்னுடைய லைஃப்ல கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாங்க. நோரா அவங்களுடைய ஹஸ்பண்ட நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு, நோரா உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்கா, 2010ல இருக்கிற ஒரு ஆளை நான் மீட் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா, ஆனா அந்த விஷயத்த நம்பல, எப்படி இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன், ஆனா உங்களை இன்னைக்கு நேர்ல பார்த்த அப்புறம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பிரைனோ நோராவுடைய அந்த செயினை அது நெருப்புல விழுந்து பாதி எரிஞ்சு போன நிலைமையில அதை வெளியே எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா சரி பண்ணி எடுத்துட்டு வந்து, இது உங்களுடைய செயின் தான், இது உங்களுடைய பாட்டி உங்களுக்காக தந்த லக்கி செயின், இது உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, இப்ப நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்பதான் நோரா, இந்த செயின்னால என்னுடைய லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை நான் பாத்துட்டேன், இப்ப இந்த செயினை நீ என்னுடைய பேத்திக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய நேம் சாரா.
அவங்க பாக்குறதுக்கு நோரா மாதிரியே இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. அவரும் சாராவுக்கு அந்த செயினை போட்டு விடுறாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த படத்துல இந்த செயின்னால இந்த மேஜிக் நடந்ததா இல்ல நம்ம ஹீரோ தெரியாதனமா அவருக்கே தெரியாம பாஸ்டுக்கு போயிட்டு வந்தாரான்னு தெரியல. ஆனா இப்ப எல்லாருடைய லைஃபும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. அதே மாதிரி நோராவுக்கு ரொம்ப வருஷமா கஷ்டப்படுத்திட்டு இருந்த அந்த தாமஸ் கிட்ட அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த லைஃப் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் கூட இப்ப அவங்க லைஃப் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. சோ இதோட இந்த படம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். இது உங்கள் MXT.